ஹாய், வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு செய்ய போகிறது கோழி முட்டை ஆம்லேட். வாங்க அப்படி செய்யலாம். அப்போ கோழி முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சிக்கனை எடுத்துக்கலாம். சிக்கனை வேக வச்சுக்குவோம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ சூட ஆறவும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஒன்றொன்றா எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா பிச்சு போட்டுக்குருவோம். எல்லா சிக்கனையும் இப்படி பிச்சு வச்சுக்கிறோம்னா தோசைக்கல் நல்லா காய வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, சோம்பு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாழை போட்டும், மஞ்சள் வரமிளகாத்தூள் இதையும் போட்டுக்கலாம். ரெண்டு கிண்டு கிண்டிட்டு சிக்கனை போட்டுக்கலாம். பிச்சு வச்சா சிக்கன் இதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். இது சிக்கனுக்கு மட்டும். கறி மசாலா பொடி இது கொஞ்சம். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு அமத்திக்கலாம். இப்போ சூட ஆறட்டும். அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்குவோம். அரை ஸ்பூன் உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, பெப்பர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அப்படியே விஸ்க் வச்சு அரைச்சிக்கிறணும். இப்போ பிச்சு போட்ட சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா கிட்டி விட்டுக்கலாம். இப்போ ஆம்லேட் போட்டு எடுத்துக்குவோம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஆம்லேட் ஊற்றிக்குவோம். ஆம்லேட்டை அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். எடுத்துருவோம். திரும்பி ஆம்லேட் ஊற்றிக்குவோம். இதே மாதிரி எல்லா ஆம்லேட்டும் ஊற்றி வச்சுருவோம். கோழி முட்டை ஆம்லேட் ரெடி. வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.